ஒளிந்திருக்கும் பல்வேறான திறமைகளை குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த புத்தாக்க அம்சங்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை முன்னேற்ற தடத்திற்கு இட்டுச் செல்லும் வண்ணம் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு மறைந்த பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் முன்னிருப்பில் காமன்வெல்த் இளைஞர் புத்தாக்க மையத்தை அன்று இளவரசராக இருந்த இன்றைய மன்னர் சார்ல்ஸ் மலேசியாவில் தொடங்கி வைத்தார் இந்நிலையில் அனைத்து ஐம்பத்து நான்கு காமன்வெல்த் நாடுகளின் இளைஞர்களுக்கு தேவைப்படும் நிதியுதவி உட்பட பல உதவிகள் இந்த மையத்தின் மூலம் வழங்கப்படுவதாக அதன் தலைவர் முனைவர் கிஷ்வா அம்பிகாபதி கூறினார் புதிதாக தொழில் தொடங்கவிருக்கும் இளைஞர்களுக்கும் இந்த மையத்தின் மூலம் உலகின் பல பங்குதாரர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி தரப்படுவதாகவும் முனைவர் கிஷ்வா அம்பிகாபதி தெரிவித்தார் அதுமட்டுமின்றி மலேசியா உட்பட அனைத்து காமன்வெல்த் நாடுகளிலும் நிலவும் சமூகம் சார்ந்த பிரச்சினைகளை கையாண்டு அவற்றிற்கு தீர்வு காணும் பொருட்டு பல ஆலோசனைகளும் பயிற்சிகளும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படுவதாகவும் அவர் விவரித்தார் இளைஞர்கள் மத்தியில் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கும் திறன் இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத இளைஞர்கள் இளைஞர்களை கருத்தில் கொண்டும் எலிசபெத் ராணி இம்மையத்தை தொடங்கியதாக மைகா புத்ரா பிரிவு தலைவருமான முனைவர் கிஷ்வா விவரித்தார் ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குவீன் அலிசபெட் ரெண்டு அவங்க வந்து நம்ம இளைஞர்களுக்கு இந்த காமன்வெல்த் இளைஞர் சங்கம் மூலியத்தில் அவங்க வந்து நம்ம இளைஞர் வந்து எப்படி அவங்களுக்கு அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி கொடுக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் குயின் சேனல் லீடர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வாரமாக யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட தொழில் அவங்களோட பேஷன் வந்து எப்படி அவங்க வந்து ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு அந்த பன் ஹெல்ப் வந்து கொடுக்குறாங்க எனவே கல்வி பொருளாதாரம் சமூகம் தொழில்நுட்பம் என பல துறைகளில் பயிற்சிகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படும் இம்மையத்தில் இணைந்து நன்மை பெறுமாறு அவர் இந்திய இளைஞர்களை கேட்டுக்கொண்டார் நம்ம இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் நம்ம நாட்டில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு செய்யறதுக்கு நம்ம இளைஞர் வந்து கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எட்டு ஆகணும் நிறைய திட்டங்கள் இருக்குது இந்த ஃபெலோ படான ப்ரோக்ராமு பார்லிமெண்ட் பள்ளிய ப்ரோக்ராமு நம்ம அந்த அரசியலில் பலம் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்தியர்களுக்கு நம்ம அடையாளம் இம்பார்ட்டன் இந்த நாட்டில் ஸோ நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோமோ நம்ம ஏர்லி ஏஜில் எக்ஸ்போஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காமன்வெல்த் இளைஞர் புத்தாக்க மையத்தில் இணைய விரும்பும் இளைஞர்கள் திரையில் காணும் அகப்பக்கத்தை நாடலாம் விஸ்மா பர்னாமாவில் நேற்று வியாழக்கிழமை பர்னாமாவிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் பலமுறை எலிசபெத் ராணியை சந்தித்த இனிமையான அனுபவங்களோடு இம்மையம் குறித்த பல தகவல்களையும் கிஷ்வா பகிர்ந்து கொண்டார்